மூலிகை மசாலா பொருட்கள் நப காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் டூ மற்றும் அழிவின் விழம்பில் இருக்கும் இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்படி முதல்

அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாறாக ஆறுயிற்காக இயகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாறு அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனை மேலித்து காப்பான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத என்று சங்கே முழ கடைசியாக எல்லாரும் பேசி முடித்த பிறகு ஒரு நன்றியுரை இருக்குது இருந்தாலும் நன்றி பெருக்கில் நான் முதல்லையும் ஒரு நன்றி தான் ஆகணும் எனக்கு தெரியும் இது எனக்காக வந்த கூட்டம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் அதில் புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் அப்படிங்கிறது போல நம்மளை வந்து பயங்கர ஒரே கூட்டமாக இருக்கேன் சாலைக்கு ஆண்டுகளான சீட்டே கிடைக்காதுப்பா அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன் ஓ அந்த அளவுக்கு வந்து அன்பு செலுத்திய அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு ஜி கே வாசன் அவர்களோ திரு டி டிவி அவர்களோ திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களோ இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அது எனக்காக அல்ல என்னுடைய தாய் என்னுடைய அம்மா போட்ட பிச்சை அவள் அவள் என் மீது பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய கருணை அவள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறான் அள்ளி 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 கொடுத்துக்கிட்டே இருக்கிறாள் இன்னும் இன்னும் நான் வந்து திணறேன் அவள் சந்தோஷத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்க அப்போது நீ என்னை வந்து நம்பி வந்துட்டு ஓடுறா சந்தோஷமா இருக்கிறான்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாள் அதுதான் இப்படிப்பட்ட பெருமக்கள்லாம் இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இன்றைக்கி குருநாதர் ஸ்ரீ ராகவேந்திரருடைய ஜென்மதினம் அது எப்படி அமைஞ்சது அப்படின்னு பாருங்கள் நாங்கள் நாள் போது விஏபிக்கள்கிட்ட நாங்கள் ரெண்டு மூணு நாள் கேட்டு தான் நம்ம அதை குறித்தோம் ஆனால் இன்றைக்கி எதேச்சும் அப்படி அமைஞ்சது பார்க்குறோம் நாம் நாள் குறித்தது விடுங்க தேர்தல் கமிஷனே நாளை குறிச்சிட்டான் பார்த்தீங்களா அதில் ஒரு எப்பயுமே ஒரு ட்விஸ்ட் நமக்கு சாணக்கியாவுக்கு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு நாங்கள் முதல் ஆண்டு விழா நிறைவு செய்த போது அன்னையோட லாக்டவுன் சாணக்கியாவே விழா நடத்திட்டா இனிமேல் எல்லாத்தையும் மூடிடுறாண்டு நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம் திரு எடப்பாடி பழனிசாமி அப்போதைய முதலமைச்சர் அறிவிச்சுட்டு இருக்கிறார் இனிமே மால் கிடையாது ஸ்டால் கிடையாது ஹால் கிடையாது வீடு கிடையாது ஓடுறா அப்படின்றார் வெளியில் வந்து பார்த்தா பயங்கரது அன்னைக்கு காலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காலையில் தொலைபேசியில் அழைச்சார் அன்னைக்கு இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்குதா அப்படின்னாரு நாங்கள் வந்து அடைச்ச கடையை திறந்தாது நடத்திடுவோம்னே நாங்கள்லாம் சாணக்கியெல்லாம் கண் மாறினேன் அப்படின்னு சரி அப்படின்ட்டார் அவர் வர்றேன்னு சொல்லலை அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு பார்த்தா அவருடைய பிஆர்ஓ ரியாஸ் வந்து நிற்கிறார் ஆறு மணிக்கு பார்த்தா அண்ணனே வந்து நிற்கிறார் நாங்களாம் அவ்வளோ இல்லையே தலைவரே நீங்களே வந்துட்டீங்களே அப்படின்னு நினைச்சு அன்னை வந்து முதல் சார் உட்காண்டார் அப்புறம் அவரை நம்ம முதல் வருஷம் உட்காந்து நான் சொன்னேன் முன்னாடியே சொல்லி நீங்கள் ஒரு போஸ்ட்டை ஒட்டி ஒரு ஆயிரம் பேர் கூட்டியிருப்பேன் நீங்கள் இப்படி பொசுக்குன்னு வந்து உட்காந்துட்டு காட்டாக வந்து உட்காந்து என்ன செய்யறது அப்படின்னே அந்த மாதிரி அன்னைக்கு கொரோனா லாக்டவுன் ஆரம்பிச்சது டூ தௌசண்ட் நைன்டீனில் நாங்கள் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நாங்கள் வந்து ஆரம்பித்து டூ தௌசண்ட் நைன்டீனில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஃபஸ்ட் இயர் முடியுது டுவெண்ட்டி ஒனில் திரும்ப அதே பிரச்சனை டுவெண்ட்டி எலெக்ஷன் இதே மாதிரி போலீஸ் பெர்மிஷன் வாங்குறது ஒரு பயங்கரமான காமெடினா எலக்ஷன் கமிஷன் பெர்மிஷன் வாங்குறது இன்னும் பெரிய காமெடி நம்ம தான் பிரதமர் கூட்டமாக இருந்தாலும் போலீஸ் கொடுக்க முடியாதுன்றாங்களே அப்புறம் பாண்டே கூட்டம் போடாருவோ அப்படின்னு இன்னும் பெரிய அப்பரிய ஆளாக ஏன் அவர் பிரைம் மினிஸ்டருங்க ஹலோ யாராக இருந்தாலும் சரிங்க நரேந்திர மோடி எங்கள் ஊருக்கார் கிடையாதுங்கன்ட்டு அப்புறம் போய் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை தான் கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சா வந்து பிரைம் மினிஸ்டர் கொடுக்கணும் நாங்கள் நடு யாரும் பாரபட்சமே பார்க்குற கிடையாதுங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் ஒன்று தாங்க அப்புறம் கோர்ட்டில் போய் சொல்லிட்டு அப்புறம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க கோர்ட்டில் சூப்பராக சொல்லிட்டாங்க எந்த ரூட்டு போனோம் எப்போ போனோம் எப்படி போகணும் எவ்வளோ நேரம் போனோம் எல்லாத்தையும் போலீஸ் முடிவு பண்ணிக்கோங்க அவர் வருவார் எல்லாத்தையுமே போலீஸ் முடிவு சொல்லுங்க என்ன செய்யுறது அப்படி ஒரு பாதுகாப்புக்கும் பிரச்சனையாக தேவை இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயே எலெக்ஷன் கமிஷனில் பெரிய சிக்கலாகி நாங்கள் வந்து திருப்பி அவங்கள்ட்டலாம் பெர்மிஷன் கேட்டு உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு இப்போ நாங்கள் திரும்பி பெர்மிஷன் கேட்க போனோம் போலீஸ்ட்ட சார் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களே சார் அப்படின்னா சார் அதுக்காக தானே சார் கூட்டமே போடுறோம் நாங்கள் அப்படி எனக்கு நமக்கு என்ன சார் வேலை அதுக்கு தானே சார் நாங்கள் கூட்டமே போடுறோம் அப்படின்னு சார் பெரிய பெரிய பேராக எடுத்துகிட்டு வரீங்க பாத்துங்க டிடி வேணாம் வர்றாரு பார்த்துங்க அப்படின்னு நம்ம சொல்ல ஒரு பயங்கர உற்சாகமாக கிளம்பிச்சு ஏழு கட்டமாக பொது தேர்தல் நடக்குது முதல் கட்டமே தமிழ்நாட்டில் நடக்குது ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி வாக்குப்பதிவு பாஸ் முப்பத்தி மூணு நாளில் வாக்குப்பதிவு என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து முப்பத்தி மூணு நாளில் வாக்குப்பதிவு இன்னும் பாமக இங்க இருக்கு தேமுதிக இங்க இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன் ஒரே டிமாண்ட் தான் ஒரே போட்டி தான் தேர்தல் வந்துருச்சுன்னு இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் வரக்கூடிய டிமாண்ட் இருக்கு பாருங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு பேர் வாங்கி ஒரு கட்சி ஆரம்பிச்சு பார்க்க சாணக்கியா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன டிமாண்ட் என்ன டிமாண்ட் பாருங்க மன்சூரலிகாண்ண அண்ணன் கூட பேசினா அப்புறம் நம்ம ஏன் கூட பேச மாட்டாங்களாங்க உடனே அவர் குறைச்ச சொல்லி நினைச்சிட்டாங்க இப்ப அவர் வேறு சண்டைக்கு விடுவார் பாரு அவரை அவர் அவரை கட்சி விட்டு தூக்கிவிட்டாங்களா தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு மதியம் இடையே எங்கள் ஊர் கடை தான் சொன்னாங்க என்ன மாப்பிளவு உடனே தெரியுமா மன்சூரலிக்கான கட்சி கொடுத்து மன்சூருலியால் கட்சி விடுத்து அவர் தடவை கட்சியா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது பொதுக்குழு செயற்குழு கூட்டலை அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழு செயற்குழு கூட்டாம நிக்கிட்டாங்க பொதுக்குழு செயற்குழு கூட்டாமல் அவர் டிசைட் பண்ணான்னு சொல்லி பொதுக்குழு செயற்குழு வந்து கூட்டாமல் இவங்க முடிய மாட்டாங்க இந்த பொதுக்குழு செயற்குழுனாலே அது பிரச்சனை தான் அது அது அதிமுகவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஒரு பெரிய பழைய அரசியல் ஒன்று இருக்குது நம்ம அண்ணன் இருக்கிறதுனால சொல்லிடுறேன் அம்மா வர்ற வரைக்கும் ஃபில் பண்ண சொன்னாங்க வேறு ஒன்றும் இல்லை சாணக்கி ஆண்டு பாண்டே தான் பேசுவார் நினைக்காதீங்க அம்மா வரணும் கொஞ்சம் பேசிகிட்டு அப்படி நாங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன் என் ஷெடியூல் படி வந்து அம்மா முடிச்சு பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அப்போ தான் நமக்கான ஆடியன்ஸ் ஒரு நாலு பேர் மட்டும் இருப்பாங்க நம்ம தனியாக பேசிகிட்டு இருப்போம் எனக்கு தெரியும் இருக்கா அண்ணன் வாசன் எந்திரிச்சார் நீங்கள் ஐநூறு பேர் கிளம்பிடுவீங்க அண்ணன் டிடி எந்திரிச்சார் ஐநூறு பேர் கிளம்பிடுவீங்க முத்த முத்தம் நாங்கள் நாலு பேர் தான் உட்காந்துப்போம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பிடிச்சி நாங்கள்லாம் வந்து டிவியில் பேசுகிறவங்க எதிர என் தம்பி கேமராமேன் மட்டும்தான் இருப்பான் அவனே டேடார் வரைக்கும் விட மாட்டேன் நாங்கள் சார் இருபத்தெட்டு நிமிஷம் ஆச்சு சார் இரா ரெண்டு நிமிஷம் முக்கியமான மேட்ரு பின்னாடி தான்டா வருது அண்ணன் முக்கியம் டிஸ்ட் வச்சிருக்கேன் அப்படி அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டி தான் திருமதி சசிகலா அவர்களை இடைக்கால போச்சுல்லான்னு சொன்னாங்க அந்த பொதுக்குழு செயற்கள் கூட்டி இவங்களை வந்து நாங்கள் நீக்கிட்டோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் பொதுக்குழுக்கு அந்த அதிகாரம் இருக்குதா இல்லையான்னு ஒரே குளர்படியாகிப்போச்சு இப்போ ரெட்டலை சின்னத்துக்காக ஒரு போட்டி நடந்துக்கிட்டுருக்கு எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் ரொம்ப அடம்பிடிக்கிறார் போட்டிட்டால் இரட்டை இல்லை ஏனே அது நம்மகிட்ட இல்லையேனே பொறுத்து இருந்து பாருங்கள் இந்த அரசியல் தலைவர்களுடைய அந்த மர்மங்கள் இருக்குது பாருங்கள் நமக்கு ஒரு டவுட் வருது திடீர்னு எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் பண்ணி ஆஹா ஆரம்பிச்சிட்டாங்களா முதல்ல இருந்தா முதல்ல இருந்தா அப்படி பயங்கர ஆச்சரியமான பரபரப்பு போய்கிட்டே இருக்குது ரொம்ப முப்பத்தி மூணு நாள் டைம் அப்படிங்கிறது என் கணக்கில் ரொம்ப ஷார்ட் டைம் அண்ணன் டிடிவிட்ட கேட்டேன் கருத்து கேட்டேன் என்ன என்னென்ன கரெக்ட்டுங்க படக்குன்னு ஆரம்பிச்சு படக்கம் முடிச்சிடணும் அப்படின்ட்டு சும்மா இது வந்து போயிட்டு இழுத்துக்கிட்டு பேசிட்டு படக்குன்னு முடிச்சிடும் அப்படின்னு ஏன்னா முப்பத்தி மூணு நாள் தான் இருக்கும் நம்மகிட்ட எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரியல ஏன்னா அங்கே எத்தனை பேர் இருக்காங்க இங்கே எத்தனை இருக்காங்க முப்பத்தி மூணு நாள் எல்லாம் சரியா பேர் பார்த்து எங்களுக்கு ஒரு அறுபது எழுபது நாள் தானே கண்டென்ட் ஓடும் ஏப்ரல் பத்தொன்போது இங்கெல்லாம் ஓட்டு போட்டு அப்புறம் ஜார்க்கண்டில் தேர்தல்னா நீங்கள் யார் பார்க்க போறீங்க நேராக ஜூன் நாலு தான் டிவி ஆன் பண்ணுவாங்க அது ஜூன் நாலு வந்து வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாள் வரைக்கும் டிவி தொடைய மாட்டாங்க நம்ம வந்து மாநாட மயிலாட நமக்கு வந்து பிக் பாஸ் இந்த மாதிரி நம்ம மக்கள் நீதிமையின் தலைவர் கமல்ஹாசன் இல்லையா அவர் அண்ணன் வச்சிருக்கிறாரு அது வந்து போட்டு ஜாலியாக பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கிறது தேவையில்லாமல் கொண்டு போய் இந்த சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே எப்போ பார்த்தாலும் பேசிட்டு இருப்பேன் அவனே வேறு பேசிகிட்டு இருக்கான் பாதி நேரம் ஒரு முப்பத்தி மூணு நாள் ஷார்ட் பீரியடு இப்போதைக்கு உங்கள்கிட்ட ஒன்று மட்டும் கேட்பேன் அவ்வளோ போனதுக்கு அப்புறம் நான் வேற கேட்குறேன் தயவு செய்து ஓட்டு போடுங்க அது ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு எப்பயுமே சராசரியாக எழுவது சதவீத வாக்குகளை போட்டுகிட்டே இருக்குது இன்னும் ஆவரேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் போலிங் ஆயிரும் பத்தாது ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் போட்டு எலெக்ஷன் கமிஷனை திங்க் பண்ண வைக்கணும் என்னப்பா பிரச்சனை எண்பத்தஞ்சு தான் ஓட்டு போட்டிங்க என்ன பிரச்சனை யோசிக்க வைக்கணும் அப்படி நடந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற நடக்கும் என்னமோ நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுங்கிற மாதிரியும் என்னமோ நான் சொன்னதான் நீங்க நினைக்கிற மாதிரியும் அந்த திலானா சொல்ல பாங்களா அவர் வாசிக்க இவர் ஆட ஆட நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா நீங்க போய் ஓட்டு போடுங்க வேற ஒண்ணுமே இல்லை ஏன்ட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு லேடி என்கிட்ட கேட்டாங்க அதெல்லாம் விடு இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா அப்படின்னா நான் விடலை மேடம் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டு நான் தான் ஓட்டு போடுறதே கிடையாது இவாழ்க்கும் ஓட்டே போடுறது கிடையாது யார் ஜீப்பா உங்களுக்கு வந்து போடனே தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் எங்களுடைய பியூர் பாலிடிக்ஸ் கிளாஸில் நான் சொல்லுவேன் அரசியலில் நீங்கள் ஈடுபடவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு பிடிக்காத அரசியல் உங்களை ஆளும் அரசியலில் நீங்கள் ஈடுபடவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு பிடிக்காத அரசியல் உங்களை ஆளும் உங்களுக்கு பிடிக்கணும் இனிஷியேட் உங்களை கோஷம் போட சொல்லல முடிக்க சொல்லலை ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லல நீங்க ஓட்டு போட போங்க இந்தியாவில் நூறு வயதுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இன்னைக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் சொன்னார் ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்தியாவில் நூறு வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் ரெண்டு லட்சம் பேர் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஏகப்பட்டது அவங்களுக்கெல்லாம் வீட்டிலயே வந்து வாக்கு செலுத்துறதுக்கான ஏற்பாடு அவங்க விரும்பினா எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருந்தால் இந்தியா முழுக்க நடைமுறைக்கு வருது முதல் முறையாக எண்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள் நாற்பது சதவீதத்துக்கு மேல் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்கள் அவர்களெல்லாம் நமக்கு எவ்வளோ யார் கொடுத்த ஐடியாது எண்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவர்கள் நாற்பது சதவீதத்துக்கு மேலே மாற்றுத்திறனாளிகள் அவங்க அத்தனை பேரும் வீட்டிலேயே வந்து தேர்தல் ஆணையமே வந்து அவங்கள்ட்ட வாக்கு கேட்கும் அவங்கள்ட்ட வந்து வாக்கு வாங்கிட்டு போகலாம் அதற்கான ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இந்த தேர்தலில் களப்பணியாற்ற களப்பணியாற்றுன்னு சொல்கிற குரூப்லாம் என்ன செய்யணும் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு அடையாளம் காணணும் மாற்றுத்திறனாளிகள் ஏரியால யார் யாரும் என்ன நீங்க போல என்ன அவன் போயிடுவான் யாரு யாரு அவங்க இது ஒரு ஆரம்பங்க மூணு பெருமக்களை மேல வச்சுட்டு முடிவா ஆரம்பம் இப்பதான ஓப்பனிங்க போக போக பாருங்க இன்னும் பயங்கரமான கலகட்டம் நான் பாருங்க தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமா பேசிட்டு இருக்கிறேன் வயதுக்கு மேற்பட்ட பெருமக்கள் நாற்பதுக்கு மேலே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி பெருமக்கள் அவர்களெல்லாம் எல்லாம் வாக்கு செலுத்த வைப்பதற்கான உங்களுடைய களப்பணி நான் பிஜேபிக்கு வாக்கு செய்கிறீங்கன்னு சொன்ன மாதிரி நீங்க இருக்கிறீங்க நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அப்ப எப்போ வந்து ஒரு எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே வாக்குகள் வருதோ அப்போ தான் நம்ம நினைக்கிற சாத்தியமாக இடைத்தேர்தல்கள் எப்படி சாத்தியமாகுது எங்கள் அண்ணன் அழகிரி அப்படி எப்படி மதுரையில் திருமணத்தை நடத்தி காட்டினாரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நான் திரு அழகிரியோடைய திருமங்கலம் ஃபார்முலாவை கேள்வி பேசுகிற ஆள் கிடையாது அதில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் தியரியை வியக்கிற ஆள் நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் கெட்டிக்காரர் செய்கிறாரு உங்களுக்கு வழி இல்லை உட்காந்து நல்லா சொல்லிட்டுருக்கீங்க வழி இருந்தால் நீங்களும் செய்யுங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆர்கேனரில் ஒருத்தர் எப்படி செய்தார் ரூலிங் பார்ட்டியை எதிர்த்து முந்தானையத்து வரைக்கும் கூட இருந்தவங்களை எதிர்த்து எதிர்க்கட்சிகளுடைய பெரிய கூட்டணி எதிர்த்து திடீர்னு தொப்பின்றா திடீர்னு பேட்டுன்றான் திடீர்னு கு பரிசுன்றான் திடீர்னு குக்கர்ன்றான் நீ என்ன சின்னதுனாலும் கூடு நான் பார்த்துக்கிறேன்டாரு இன்னைக்கு ஏதோ நாம் தமிழருக்கு வந்து சின்னம் கொடுக்குறாங்க கொடுக்கலன்னு ஒரே சண்டை ஓடிட்டு இருக்கு எங்கள் அண்ணனுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல அவங்க விடவே மாட்டேன்றாங்க இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணன் கிரீன் சிக்னல் வாங்கிட்டு வந்துட்டாரு உங்களுக்கு தான் ரெட்டல கொடுக்கறேன் சட்டை போட்டு இருக்கீங்க அப்புறம் அது வேறையா உங்களுக்கு அதுக்கே ஒரு போட்டி போட்டு இருக்காங்க அப்ப என்ன சின்ன வருங்கிற ஒரு இந்த வருதுனே 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 நீங்க உங்கள்கிட்ட சின்ன வரலன்னு ஏன்ட்ட கேட்டு நினைவு செய்ய வரீங்க எங் இல்லைண்ண இப்போ தானே இந்த பக்கம் வந்தேன் அடுத்த அப்படி அடுத்த சீட்டு தான் நான் பொதுவாக சீட்டுக்கு ஆசைப்பட மாட்டேன் ஒவ்வொரு சீட்டாக வரலாம் தான் யோசிச்சேன் சைக்கிள் சின்னத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா திரு சீமானுக்கு வந்து ஏற்கனவே கர்நாடகாவில் ஒருத்தர் முன்னாடி வந்து கேட்டார் முப்பது நாள் முன்னாடி கேட்டார் எங்கள் அண்ணனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை அவர் அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்குறக்குள்ள படக்கணும் இந்த பக்கம் சின்ன பிரச்சனைட்டாங்க அப்புறம் போச்சு சரி வந்து சண்டை போட்டுருக்காரு இன்னைக்கு ஓட்டில் என்னன்னா ஒரு மாநிலத்தில் இருக்கனால இன்னொரு மாநிலத்தில் கொடுக்க மாட்டேனே சமாஜ்வாடி கட்சி சைக்கிள் வச்சுக்கிட்டுருக்கு தெலுங்கு தேசம் கட்சி சைக்கிள் வச்சுட்டு இருக்கு எங்கள் அண்ணன் ஏற்கனவே சைக்கிள் வச்சிருந்தார் இவங்க நினைச்சா ஒன்று செய்யறாங்க நாங்கள் முந்தினவருக்கே முதலிடம்ன்றாங்க எங்க போய் முந்தினம் தெரியல எங்க போய் முட்டணும் தெரியல இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுக்கோங்க அண்ணா இருக்காரு அண்ணாமலை வேற கூட இருக்கிறாரு சைக்கிள் வேற கூட இருக்குது அப்படி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரித்து பார்க்க முடியாத எது அண்ணாமலையும் சைக்கிளும் இல்லையா அது வந்து அதனால வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிடும் இவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறேன் ஏதாவது கோப்பா சைக்கிள் பாய்ச்சி ஏதாவது ரெண்டு பேர் ஏதாவது கொடுத்தீங்கன்னு அண்ணனே வேற வந்து எனக்கு எங்கச்சு கொஞ்சம் ரெண்டு பிரச்சாரம் பண்ணேன் நான் நல்ல வார்த்தை சொல்லுங்க நான் வந்து எங்கள் சேனலில் மைக் டெஸ்ட் பண்ணும்போதுலாம் வந்து மைக் டெஸ்ட் பண்ணும்போது நான் வந்து நாலு நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்படிமே நான் வந்து மைக் டெஸ்ட் பண்ணுங்க நான் நல்ல வார்த்தை சொல்லுங்க அது மாதிரி என்ன வந்து இப்போ என்னை பற்றி நல்ல வார்த்தை சொல்லுங்க உங்களை பற்றி தான் நாங்கள் அஞ்சு நிமிஷம் சொன்னோம் மேடம் வந்து அவ்வளோ அவ்வளோ ஆச்சரியமான இன்றைக்கி யார் கிடைப்பா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல்வாதி வந்து கற்பனை பண்ண முடியாது ஒரு கெட்ட வார்த்தை பேசாமல் ஒரு ஆபாச சிந்தனை இல்லாமல் யாரையும் எடுத்து பேசாம எதிரியை கூட மதிச்சு பேசக்கூடிய மத்திய இருந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாத பெரும் கோடிசுவர் குடும்பத்தில் பிறந்து சாதாரணமாக தரையில் நடந்து ஒவ்வொரு காமன் மேனையும் பேசிட்டு இருக்கிற இன்னைக்கு பேசும்போது பேசும் சொல்றாரு பாண்டே திஸ் இஸ் ஒபேட் இந்த உரிமை வேற இந்த எளிமை மாதிரி யார்த்தை கிடைக்கும் நான் சொல்கிறேன் நீ கேளு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொருத்தருட்டையும் அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு அண்ணன் ஃபோன் பண்ணார் அண்ணன் பேர்லேருந்து ஃபோன் வருதே நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு அண்ணே என்னன்னே கூப்பிட்டீங்க அப்படின்னா ஐயா உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே அப்படின்னு என்னங்க நீங்கள் ரொம்ப ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னாரு அப்படிங்களா ஐயா இன்னும் சாணக்கியா ரொம்ப தூரம் போனோங்கயா அப்படின்னு நினச்சி இல்லை நான் மாதிரி கடலூரில் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ ரெண்டு மூணு பேர் வந்து நம்ம கட்சியை பற்றி பேசும்போது ரெண்டு மூணு பேர் பாண்டே நம்மளை பத்தி நல்லா பேசுறாரு பாண்டே ஐயாவை பற்றி பெருசாக பேசுறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததையா நான் தேங்க் பண்ணுறக்காக உடனே ரூமுக்குள்ளே வந்து உனக்கு தேங்க் பண்ணேன் அப்படின்ன எங்க கிடைக்கும் இதை மாதிரி எங்க கிடைக்கும் இதை மாதிரி ஒரு சூட் கேஸ் இல்லை ஒரு கவர் கூட இல்லை அத்தனையுமே இல்லாமல் நம்ம வந்து வெறும் அன்பு தான் நம்ம அன்பு தானே அது அன்பு எப்பயும் ஓடிட்டு இருக்கும் அண்ணனை நான் வந்து வியந்து 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 என்னுடைய சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் எங்க மூப்பனாரியாவுடைய காலத்துல இருந்து நாங்க பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளவு வியப்புக்குரிய மனிதர் அண்ணன் டிடி பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் அவர் வந்து ஒரு பேட்டில் சொன்னார் பாண்டே வந்து இம்ரான் கான் மாதிரி யாருக்கரா போடுவார் நான் டேவிட் பூன் மாதிரி சிக்ஸராக அடிச்சிருவேன் அப்படின்னு நான் கூட முதல் வரியை கேட்டு என்னே தான் பாராட்டார் நினச்சேன் வந்து அண்ணன் நம்மளால் ரொம்ப பெருசாக ரெண்டாவது வரியில் சிக்ஸாக அடிச்சு போட்டு இப்படி சொல்லி விட்டீங்க நானும் அண்ணனும் பேசின லைவ் இன்டர்வியூ வந்து ரொம்ப வைரல் முதல்ல வந்து பயங்கர நல்லா வைரலாக போச்சு அதை வந்து அது எடிட் பண்ணாமல் அப்படி நாங்கள் ஒன்றும் பெருசாக எடிட் பண்ண மாட்டோம் அது வந்து எங்கள் எங்கள் பேட்டி கொடுத்த எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் வந்து அண்ணன் ராமதாஸ்லேருந்து ஸோ திரு டி டி அவர்கள் வந்து எவ்வளவு சேலஞ்சஸ் மற்ற ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் தற்கொலை செஞ்சுருப்பாங்க நான் சீரியஸாக சொல்கிறேன் ஒரு நபருக்கு எதிராக ஒரு அரசாங்கம் ரொம்ப கிளர்னா பிச்ச பிரச்சனை வந்துடும் அதனால் லைட்டாக மட்டும் முடிச்சு போயிடுறேன் கொஞ்சம் டீப்பா போன கொஞ்சம் சிக்கலாயிரும் ஒரு அரசாங்கம் ஒரு நிறுவனம் ஒரு நிர்வாகம் நீதிமன்றம் கட்சி கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் மறுநாள் காலில் போனா என்ன திசை தேசியா அண்ணன் கூலா இருக்கிறார் சொந்த பந்தங்கள் வீட்டுல ரைடு போயிட்டு இருக்கு அதனால என்ன போயிட்டு அப்படின்றார் இவ்வளவு கம்போஸ்டா ஒரு மனிதர் பார்க்கவே முடியாது அவ்வளவு ஆச்சரியமான மனிதர் அவருக்கு நம்ம வந்து இங்கே சிறப்பு இருந்து நான் கூப்பிடுறோம் போது தான் பாதி பேர் என்ன கணக்கு அப்படின்னு எனக்கும் அரசியல் தலைவருக்குமான உறவு பல பேர் டவுட்டாகி பார்த்துட்டு இருப்பாங்க இவன் பாண்டே எங்கே போனாலும் சீமானு விட மாட்டான் பாண்டே டிடி விட இந்த திருமதி சசிகலா என்ற திரு டிடி உதனன் அவர்களை மொத நாளில் இருந்து பேசிட்டே இருக்கக்கூடிய நான் வணக்கம் வணக்கம் அம்மாவை பற்றி நிறையா சொல்லியாச்சு நான் தனிப்பட்ட முறையில் ரெண்டு சொல்லணும் ரொம்ப எளிமையான கோரிக்கை வச்சேன் அம்மா மாதிரி எங்களுடைய ஆண்டு விழா வருது நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாள் கொடுக்கணும் ஓன் பிலீவ் அங்கேயே சொன்னாங்க வந்துடுறேன் அங்கேயே அப்பயே நான் வந்துடுறேன் ஒரு யூடியூப் சேனலுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூப்பிடுறீங்களாங்கன்னு என்கிட்ட நூறு பேர் கேட்டிருக்காங்க அது யூடியூப் சேனலோட குறை இல்லைங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட பெருந்தன்மைங்க அப்படின்னு அவங்களுடைய மெக்னானி பிட்டிங்க அவங்களுடைய பெருந்தன்மைங்க அப்படி இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை வந்து வளர்த்து விடணுங்கிறது அம்மாவுக்கு தெரியாதா பிள்ளைகளை வளர்த்து விடணுங்கிற அம்மாவுக்கு தெரியாதா கட்டாயம் பண்ணுவோம் அவங்களுடைய உயரம் என்ன அப்படிங்கிறது நம்ம வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம் வெளியிலேருந்து பார்த்தாலும் இந்த பக்கத்துலேருந்து அனுபவிக்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அம்மாவுக்கு ஒரு அஞ்சு பியே இருக்காங்க அஞ்சு பியல யாராவது ஒருத்தர் ப்ளீஸ் கால் மீன் எனக்கு மெசேஜ் போட்டால் எனக்கு பிபி பூரா ஏறிடும் ஐயோ கால்மியா அப்படி சாமியெல்லாம் கும்பிட்டு பெருமாள் படத்தை வச்சுட்டு தான் ஃபோன் எடுத்து தலைவா என்ன சொல்லுங்க தலைவா அப்படின்னு இந்த மாதிரி நீங்க மேடம் அப்படி கூட்டிருந்தீங்க எல்லாம் போட்டு போய் இதை அங்கே போடுங்க அதை தலைவா நான் வெளியே நின்றுவா இப்படியா புரோகிராம் தலைவா பயங்கர ஷெட்யூல்டாக மெட்டிகுலர்ஸாக அப்படி 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 பிளான் பண்ணி பிளான் பண்ணி பிளான் பண்ணி தே மேட் இட் ஹேப்பன் அம்மா இங்கே கணும்னா நிற்கிறாங்க வி ஆர் தேங்க்ஃபுல் டு இட்ஸ் அ கிரேட் ஆனர் இந்த மூன்று விருந்தினர் பெருமக்களும் இங்கே வந்தது வந்து எங்களுக்கு பெரிய கௌரவம் பெரிய மரியாதை அதுவும் தேர்தல் தேதி குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாளில் முப்பத்தி மூணு நாளில் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய நாளில் இது ஒரு அரசியலுக்கான தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஒரு களமாக சாணக்கியா வந்து இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமை இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்த எங்களை கௌரவித்த இந்த மூன்று விருந்தினுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் நன்றி